யூடியூப் சேனல் நண்பர்களே, வணக்கம். இறை வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் சுந்தர பாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, கடந்த வாரம் நம்ம வெளியிட்டிருந்த இந்த பனை திருவிழாவிற்கான நிகழ்வுகளை சொல்லியிருந்தோம். மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சீர்காழி டிவி சப்ஸ்கிரைபர்கள் கிரீனிடா அமைப்பிற்கு மிகப்பெரிய அவருடைய கரத்தை வலுப்படுத்தியதற்காக நிறைய பார்த்திங்கன்னா இதில் 10,000 பனை விதைகள், இந்த 12 கிலோமீட்டருக்கு தேவையான 10,000 விதைகளை எதிர்பார்த்தாங்க. ஆனால் நமக்கு கிடைச்சது 50,000 பனை விதைகள் மற்றும் அந்த பருத்தி ஆடைகள். எங்கிருந்தோ நல் உள்ளங்கள் எல்லாம் அந்த கிரீனிடா அமைப்பிற்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார்கள். இது நம்மளுடைய சீர்காழி டிவி சப்ஸ்கிரைபர்களால் கிடைக்கப்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு. இதனால் அந்த நிகழ்ச்சி வந்து நல்ல நல்ல முறையில் நடந்தேறியது. வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். உலகில் இயற்கை அழிக்கப்படுகிறது, புவி வெப்பமாகிறது, இயற்கைக்கு மாறான செயல்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. இதை நாம் கிரீனிடா போன்ற அமைப்புகள் முன்னெடுத்து இந்த இயற்கையை காக்காவிட்டால் கண்டிப்பாக இயற்கை முழுமையாக அழிக்கப்பட்டு எதிர்கால நம் குழந்தைகள் உயிர்விட ஆக்சிஜன் சிலிண்டருடன் அலைய வேண்டியிருக்கும். அதேபோல தண்ணீரின்றி மாத்திரைகள் உண்டு வாழ வேண்டியிருக்கும். இவைகளுக்கெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் உலகில் உருவாகிற காரணத்தினால்தான் மக்கள் விழித்து கொள்கிறார்கள். இந்த விழிப்புணர்வு காரணமாகத்தான் இயற்கை அழிக்கப்படுகிறோம், நாம் இயற்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு வருகிறது. அந்த பணியை நேடாமங்கலம் கிரீனிடா அமைப்பும் செய்கிறது. இதன் மூலம் பனை விதை போன்ற பல நல்ல மரங்களை நட்டு இயற்கையை காக்கிறது என்ற செய்தி அறிந்து இந்த விழாவிற்கு வந்து நான் கலந்து கொண்டதற்கு மகிழ்ச்சி அடைந்து கிரீனிடாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கிரீனிடா சுற்றுச்சூழல் அமைப்பு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பனை விதைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம். இந்த ஆண்டு பனை திருவிழாவாக இதை ஏற்பாடு செய்து பனை குறித்து ஒரு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நீடாமங்கலம், திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியத்தில் உள்ள 4 ஊராட்சிகளை இணைத்து கொண்டு நீடாமங்கலம் தொடங்கி வாளாச்சேரி வரை 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறங்களிலும் பனை விதைகளை விதைத்தோம். இப்பணியில் கிரீனிடா நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள், நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் இவர்களை இணைத்து கொண்டு 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9,000 பனை விதைகளை இன்று விதைத்திருக்கிறோம். இந்த பனை திருவிழா முக்கிய அம்சமாக ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறோம். 1 முதல் 12 வகுப்பு முடியே உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பனை குறித்து ஒரு பாடமாக வைக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றி இதனை பள்ளி கல்வி இயக்குநரகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பனை திருவிழாவில் பனை தொழிலாளர்களை தேர்வு செய்து பனை மரம் ஏறி இன்று அந்த தொழிலையே மறந்து பல இடங்களில் அவர்கள் கூலி வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேர்வு செய்து பனை மரம் ஏறிய தொழிலாளர்களுக்கு சிறப்பு செய்திருக்கிறோம். பனங்கிழங்கிலிருந்து சாக்லேட் தயாரித்ததை அறிமுகம் செய்திருக்கிறோம். இது தமிழ்நாட்டிலேயே இங்குதான் முதன்முறையாக கிரீனிடா சுற்றுச்சூழல் அமைப்பு ஏற்படுத்திய பனை திருவிழாவில் இந்த பனங்கிழங்கு சாக்லேட் அறிமுகம் செய்து பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். கிரீனிடா சுற்றுச்சூழல் அமைப்பு பனை திருவிழாவை மட்டுமல்லாமல் மரங்கள் நடுவது, மரப்போத்துகளை வெட்டி சாலையில் நடுவது, புதிய குளங்களை ஏற்படுத்துவது, குளங்களை வாருவது போன்ற நீர்நிலை தொடர்பான பணிகளையும் சேவைகளாக செய்து வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பனை திருவிழாவிற்கு பணம் வேண்டாம், பணம் பலம் கொடுங்கள் என்று ஒரு முகநூலில் ஒரு பதிவிட்டிருந்தோம். இதனை பார்த்த பனை ஆர்வலர்கள் ஏராளமான பனை விதைகளை கிரீனிடா சுற்றுச்சூழல் அமைப்பிடம் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு 9,000 பனை விதைகள் மட்டுமே தேவைப்பட்டது. எங்களிடம் இன்று 50,000 பனை விதைகள் இருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வழங்கிய பனை விதைகள் 50,000 எண்ணிக்கையில் இருக்கிறது. இன்றைக்கு 10,000 விதைகளை விதைத்திருக்கிறோம். இது 40,000 பனை விதைகள் கிரீனிடா சுற்றுச்சூழல் அமைப்பிடம் இருக்கிறது. இந்த பனை விதைகள் அனைத்தும் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் உள்ள ஊராட்சிகளில் சமூக ஆர்வலரை கொண்டு விதைக்க இருக்கிறோம். பனை விதைக்கும் போது சேகரித்து வைத்திருக்கும் போது அது குருத்து விட்டு வளர்ந்து விடுகிறது. அந்த குருத்து வந்து
மண்ணில் புதையுமாறு அதை விதைக்க வேண்டும். அதை மண் அந்த வேர் விட்டது வேர் வந்து 4 அடி 5 அடிக்கு கீழே இறங்கிடும். அதன் பிறகு தான் அது மேலே முளைச்சி வரும். அந்த அளவுக்கு அது பனை விதை வந்து முளைச்சிருக்குங்கிறதுனால அப்படி செங்குத்துக்காக மேலே மேல் நோக்கி நடக்கூடாது. மற்ற விதைகளாம் அப்படின்னா முளைச்சிச்சின்னா அதை மேல் நோக்கி வச்சு நடுவோம். பனையை வந்து தலைகளாக அதை வந்து முளைச்சதை வந்து தரைப்பகுதியில் வச்சுட்டு மேலே மண்ணை போட்டுட்டோம்னா அது அடியில் ஒரு 3 அடிக்கு போயிட்டு திரும்ப குறுத்து விட்டு வரும். அதனால் இது வந்து பனைக்கு வந்து பெரிய பராமரிப்பு எல்லாம் கிடையாது. இந்த பனை விதை வந்து முளைச்சி வந்துச்சுனாலும் இந்த ஆடு மாடு கடிச்சா விட இது வந்து திரும்பவும் வளரும். அதை வந்து குறுத்து அடுத்த திறவு முளைக்கும் போது அது என்னென்னா ஷார்ப்பாக முளைக்கும், அப்படி கத்தி மாதிரி சுனையாக இருக்கும். அதனால் இந்த ஆடு மாடுகள்லாம் அதை கடிக்காது. இதனால் பனை வளர்ச்சிகளை வந்து தொடர்ந்து நம்ம ஈடுபடலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமூக ஆர்வலர்களும் பனையை மீட்டெடுக்க பாடுபடுவோம் என கேட்டுக்கொள்கிறேன். பனை ஏரிகள் இன்றைக்கி பனை மரங்கள்லேருந்து பனை ஏரிகளுக்கு இன்றைக்கி தட்டுப்படான ஒரு சூழலில் பனை ஏரிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக பருத்தி ஆடைகளை தந்து உதவிய நல்ல உள்ளங்களுக்கும் சீர்காழி டிவி சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நல்ல விஷயத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஆதரவு எங்களை மேலும் மேலும் உற்சாகப்படுத்துகிறது. நம்மளுடைய இது போன்ற நல்ல காரியங்களை தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்புகளுக்கும் நாம் இது போன்ற நல்ல விஷயங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான் உங்களுடைய ஆதரவை என்னுடைய உற்சாகமாக எனக்கு ஊக்கமளித்ததாக நினைத்து கொண்டு இந்த தகவலை உலகெங்கும் கொண்டு சென்றமைக்காக சீர்காழி டிவி சப்ஸ்கிரைபர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.